உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஏங்க, என்ன பதில் சொல்லாமல் போகிறீங்க? இப்படியா ப்ரப்போஸ் பண்ணுவ? எத்தனை படம் பார்த்துருப்ப, அதில் முட்டி போட்டு மோதிரெல்லாம் கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. நீ ஒரு பூவாச்சு, போடா. அப்போ முட்டி போட்டு ப்ரப்போஸ் பண்ண ஓகே சொல்லுவியா? நீ நிறைய சர்ப்ரைஸ் பண்ணு, பார்க்கலாம். அப்போ நிறைய சர்ப்ரைஸ் பண்ண ஓகே சொல்லுவியா? பார்க்கலாம் பார்க்கலாம். ஹாப்பி பர்த்டே. உனக்கு பயந்து ஓடி நினைச்சேன் நானு, உன்னை ஓட விட்டு போறவன்டா நானு. தெய்வச்சா சொல்றது கேளு. இன்னைக்கு நைட் 10 மணிக்கு பர்த்டேக்கு விஷ் பண்றதுக்கு நான் போவேன். அப்போ எனக்கு முன்னாடி நீ திட்ட மாதிரி வயசும் போட்டு வந்து நீ அவ்வளோ பிடிச்சி வச்சிரு. நான் காப்பாற்றுற மாதிரி உன்னை அடித்து அவளுக்கு பர்த்டே விஷ் பண்ணிடுறேன், சரியா? டேய், அவளுக்கு அவளுக்கு சர்ப்ரைஸ் ரொம்ப பிடிக்கும்டா. இந்த பர்த்டே மறக்கவே கூடாது, அப்படி விஷ் பண்ணும். டேய், எனக்கு நிஜமாலே கிழிச்சிட்டா. டான்ஸ்டா மச்சான், செம்ம பர்ஃபார்மன்ஸ். போ டேய், சொல்கிறத கேளுடா. அவன் எப்படியும் கண்டிப்பாக இன்றைக்கி நைட்டு 12 மணிக்கு எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணி எங்கள் வீட்டுக்கு வருவான். நீ அவனுக்கு முன்னாடி திருட மாதிரி வந்து அவனை செம்மையாக மிரட்டு. ஆமாம், பின்ன அவன் பயந்து ஓடுவானா இல்லை எனக்காண்டி நின்று சண்டை போடுவானா நான் பார்க்க வேணாமா? சாரிடா சேரன், நீ எனக்காண்டி எந்த அளவுக்கு போவான்னு பார்க்க தான் நான் ஆல் செட் பண்ண. ஆனால் இது இப்படி ஆகணும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நீ ஆல் செட் பண்ணியா? ஆ, நீ ஆல் செட் பண்ணியான்னு கேட்டேன். ஆமாம், ஆனால் இப்போதான் நீ எனக்காண்டி உயிரே கொடுப்பேன்னு தெரிஞ்சு போச்சே. இப்போ சொல்கிறேன் சேரன், ஐ லவ் யூ. போடா லூசு, உண்மையான திருடான்லாம் வந்தான்னு வச்சுக்கோ, ஒரே ஓட்டம்தான். பின்ன லவ்வா உயிரான்னு வந்தால் உயிர் தாண்டா முக்கியம், லவ்வா அது மயிராவது. ஏய், இருந்தாலும் உன்னை வெறும் அடிக்க மட்டும்தானே சொன்னேன். இப்படி கிழிச்சு வச்சிருக்க, எவ்வளோ ரத்து வருது பார்த்தியா? அறிவில் பாவாண்டா அவன் எப்படி தாங்குவான்? அப்ப நான் இவன் எங்க இருக்கான்? இங்க இருக்கான். அப்போ அது